ஹாய், ஐம் சுந்தர். எக்ஸசைஸ் 5.3 ஒரு ஆர்சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன இந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிளா, பேரபோலாவா, ஹைப்பர் போலாவா, எலிப்ஸான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த கானிக் செக்ஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன், அதாவது கூம்பு வடிவ பொது சமன்பாடு தான். ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப்சி ஈக்குவல் டு 0, இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. இதில் என்னென்ன கண்டிஷன் பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன எடுத்திங்கன்னா, 2h² மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஹெச் ஸ்கொயர் இந்தா இருக்குது, அப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஒய் ஸ்கொயரும் இந்தா இருக்குது, அப்போ சீக்கு நேரம் என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. இப்போ ஏவும் சியும், அதாவது ஹெச் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கெழுக்கில் வந்து சமம் இல்லாமல் இருக்குது, சமம் இல்லாமல் இருக்கணும். அதே போல் ஆப்போசிட் சைனு, ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக இருக்கும். ஒருவேளை இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைன் இருந்துச்சுன்னா இது என்ன கேட்டிங்கன்னா, ஹைப்பர் போலா. அப்போ எப்படின்னா, இந்த ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதே போல் ஏவும் சியும் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் சைன் இருந்துச்சுன்னா ஹைப்பர் போலான்னு சொல்லி நம்ம கண்டிஷன் சொல்கிறாங்க. அப்போ அதனால் இந்த ஈக்குவேஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஹைப்பர் போலா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இப்போ அதை கம்பேர் பண்ணுவோம். 3h² ப்ளஸ் 3y² மைனஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, இதை கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஏன் எடுத்து என்ன இருக்குது, 3. அதே போல் சி வந்து என்ன, நமக்கு என்ன சொன்ன மாதிரி ஒய் ஸ்கொயர் தான் சி, அப்போ அதுவும் 3. அப்போ ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது. கண்டிஷன் பாருங்கள், ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது. இந்த பீன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஒய் டேம் இங்கே இல்லை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸ் ஒய் டேம் 0 ஆகி, அதாவது பி 0 ஆயிடுச்சுன்னா, ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து, அதாவது இந்த கானிக் ஈக்குவேஷன்னா கேட்டிங்கன்னா, சர்க்கிள்ன்றாங்க. இந்த ஈக்குவேஷன் சர்க்கிள். கண்டிஷன் என்னன்னு பாருங்கள், ஹெச் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். இந்த எக்ஸ் ஒய் டேம் 0 ஆயிருக்கும், ஆயிருந்துச்சுன்னா இது ஒரு சர்க்கிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருவோம், கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஏன்றது என்ன இருக்கு பாருங்கள், 3. ஒய் ஸ்கொயர்னா சி, இப்போ சின்னு எடுத்துகிட்டு 2, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா, நம்ம இப்போ தான் ஹைப்பர் போலாக பார்த்தோம், ஈக்குவலாக இல்லை. அதே போல் இது 3ன்றது ப்ளஸ் தான், 2ன்றதும் ப்ளஸ் தான். அப்போ ரெண்டுமே சேம் சைன், ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால இது வந்து எலிப்ஸ். இதே வேறு வேறு சிம்பிளாக இருந்தால் ஹைப்பர் போலாக பாருங்க, ஒரே சிம்பிளாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. அப்படி என்ன கேட்டிங்கன்னா, இது எலிப்ஸ். எலிப்ஸுக்கு இதுதான் நமக்கு கண்டிஷன், ஹெச் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதே போல் ஒரே சைன், ஒரே சிம்பிளாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இது கம்பேரிசன் பண்ணுவோம். ஏ வந்து 1, ஒய் ஸ்கொயர் என்ன இருக்குது, அங்கேயும் 1. அப்போ ஏவும் சி ஈக்குவல் ஆயிடுச்சு, ரெண்டும் ஈக்குவலாக நம்ம சர்க்கிள் தான் யோசிக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இந்த எக்ஸ் ஒய் டேமும் 0 ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன தான் இது, சர்க்கிள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இப்போ கம்பேரிசன் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 44x ப்ளஸ் 50y மைனஸ் 256 ஈக்குவல் டு 0 கொஸ்டின். கம்பேரிசன் பண்ணும்போது ஏ வந்து 11, சி வந்து மைனஸ் 25. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ரெண்டுமே ஈக்குவல் இல்லைனாவே என்ன நமக்கு யோசிக்கணும், எலிப்ஸாக ஹைப்பர் போலான்னு யோசிக்கணும். அப்போ ரெண்டு யோசிக்கும்போது ஈக்குவல் நம்பர் ரெண்டு தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், ஹெச் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டும் ஆப்போசிட் சிம்பிள், இது ப்ளஸ்னால் இது மைனஸ். அப்போ ஆப்போசிட் சைனாக இருந்தால் என்னது, இது ஹைப்பர் போலா. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இது கம்பேர் பண்ணுவோம் நம்ம. ஏ கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, ஏஹெச் ஸ்கொயர் டேம், அந்த ஹெச் ஸ்கொயர் டேமே இங்கே இல்லை. அப்போ 0, ஏடு வந்து 0. அடுத்து பாருங்கள், சி ஒய் ஸ்கொயர்டு இருக்கும். ஒய் ஸ்கொயர் என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அதே போல் எக்ஸ் ஒய் டேம் பாருங்கள், 0 ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ் ஒய் டேம் வந்து 0. இப்போ இந்த இப்படி இருந்தால் நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. என்னென்னா, இதில் நம்ம எக்ஸ் ஒய் டேம் 0 ஆனவே நம்ம சர்க்கிள் நம்ம யோசிக்கணும். எக்ஸ் ஒய் டேம் 0னா சர்க்கிள்னு யோசிப்போம். அப்படி 0 ஆகியும் இந்த ஏ அல்லது சி ஏதாவது ஒன்று கண்டிஷன்லாம் கவனிச்சிங்க, இந்த ஏஹெச் ஸ்கொயர்டு அல்லது சி ஒய் ஸ்கொயர், இந்த ஏஆர்சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று 0 ஆயிருந்துச்சுன்னா அது பேரப்போலா. எக்ஸ் ஒய் டேம் 0 ஆயிருக்கணும், ஏ அல்லது சி வந்து ஏதாவது ஒரு டைம் 0. இங்கே ஏ வந்து 0 ஆயிருக்கிறதுனால சி இருக்குது. சம்டைம் சி 0 ஆயிருக்கும், ஏ இருக்கும், ஏதாவது ஒன்று தான் 0 ஆயிருக்கணும். அதே போல் கண்டிப்பாக எக்ஸ் ஒய் டேம் வந்து 0 ஆயிரும். அப்படி இருந்தால் என்ன கேட்டீங்க, இது பேரப்போலா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன கேட்டிங்கன்னா, இது பேரப்போலா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சுந்தரராஜன்.